காணாமல் போன ஒரு பொருளை பள்ளியில் அறிவிப்பு செய்யலாமா? பள்ளியில் பொருளை தேடினால் கிடைக்காமல் போகட்டும் என்று கூற வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஒரு பொருளை பள்ளியாசல் ஒருத்தர் என்ன செய்யறான், என் ஃபோனை காணா போச்சு யாராவது எடுத்துக்கலான்னு கேட்குறான், அல்லது மணிபரிசு வச்சுருந்தா காணா போச்சு யாராவது எடுத்துக்கலான்னு கேட்குறான். அப்போ காணாமல் போகிற ஒரு பொருளை பள்ளியில் அறிவிப்பு செய்யலாமா, பள்ளியில் பொருளை தேடினால் கிடைக்காமல் போகட்டும், உனக்கு கிடைக்காமையே போகட்டும்டா அப்படின்னு சொல்லணுமான்னு கேட்குறார். ஏன் கேட்குறாருன்னு கேட்டால், அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அந்த ஹதீஸை வைத்து இப்படியான ஒரு கருத்து மக்கள் மத்தியில் பரவலாக பதிந்திருக்குது. அது ஹதீஸ் என்ன, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், மண் சமய ரஜுலன் என் சுது லால்லத்தன் ஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதில் லால்லத்து அதாவது காணாமல் போனால் அர்த்தம் செஞ்சுருக்கிறாங்கள்ல, அந்த அர்த்தமே செஞ்சிருவோம். ஆனால் அந்த அர்த்தம் தப்பு, இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த அர்த்தத்தை செஞ்சுருவோம். மண் சமய ரஜுலன் என் சுது லால்லத்தன், காணாமல் போனதை என் சுதுனா சத்தம் போட்டு தேடுறது, சத்தம் போட்டு தேடுவதை ஒருத்தன் செவியுற்றாரையானால் ஃபொல்ய குல், அவர் சொல்லட்டும், லா ரத்தகல்லா வளைக்க, அல்லாஹ் உனக்கு இதை திருப்பி தராமல் ஆக்கட்டும், உனக்கு கிடைக்காம போகட்டும், ஃபைனல் மசாஜ் தான் நம் துப்புனலி ஹாதா, பள்ளிவாசல் இதுக்காக வேண்டி கட்டப்பட்டது கிடையாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்ங்கிற ஹதீஸு முஸ்லீமில் வருகிறது, அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். அப்போ இதில் என்னென்னு கேட்டால், லால்லத்துங்கிற வார்த்தை வருது. இந்த லால்லத்துங்கிற வார்த்தை வந்து எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், காணா போச்சுல, காணாமல் போவது வந்து இந்த இந்த மோசு நான் கையில் வச்சுருக்கிறேன், இது காணாமல் என்னை விட்டு காணாமல் போவோமா, நானாக தான் மிஸ் பண்ண, நான் தான் அதை விட்டுட்டு போவேன், இதுவரை என்னை விட்டு அது போவாது, இந்த இடத்துல மோசை வச்சுட்டேன், வச்சவனை என்னை தாண்டி அந்த இடத்துக்கு போயிடுமா, அது இங்கே தான் இருக்கேன், நான் எங்கிட்டாவது போயிட்டு காணலன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போ எந்த ஒரு பொருளும் அது என்ன செய்யாது, இடம் பெயராது, எந்த ஒரு பொருளும் என்ன செய்யாது, இடம் பெயர்ந்து போகாது. அதே நேரத்தில் வந்து ஆடு மாடு ஒட்டக மாதிரி உயிரினங்கள் இருக்குன்னு வைங்க, அது இடம் பெயர்ந்து போயிடும், இங்கனக்குள்ளே நிப்பாட்டி வச்சு நம்ம தொழுதுகிட்ருப்போம், திரும்பி பார்த்தா காணாமல் போயிடும். ஏன்னாட்டால் அது தன்னால் வந்து அசையிறக்கூடிய அசையும் பொருள், அது என்ன செய்கிறது, அசையும் சொத்து அசைய சொத்துங்கிறாங்கல்ல, இதெல்லாம் அசைய அசையுங்கிறதோட சுயமாகவே இயங்கக்கூடியவை, உயிர் உள்ளவை, சுயமாகவே இயங்கக்கூடிய உயிருள்ளவையாக இருந்துச்சுன்னு சொன்னால் தான் அது உங்களை விட்டுட்டு அது காணாமல் போகும். உயிரற்ற பொருளாக இருக்குமே ஆனால் உங்களை விட்டு அது போகாது, நீங்கள் தான் அதை விட்டு போயிருப்பீங்க, நீங்கள் தான் எங்கேயாவது போட்டு போட்டு காணாமல் போச்சுன்னு சொல்லுவீங்களே தவிர, அது எங்கன போட்டியில் அங்கே தான் கிடக்குது, இந்த இடத்துல நான் போட்டு போயிட்டேன்னு சொன்னால் இது இந்த இடத்துல தான் இருக்கு, அது காணாமலாம் போகல, இப்போ நீங்கள் தான் காண போயிருக்கிறீங்க, வணங்குதா, நீங்கள் தான் இடத்த தாண்டி போயிட்டீங்களே தவிர அந்த பொருள் உங்களை ஏமாற்றிட்டு எங்கேயும் போயிடல. அப்போ வந்து இதில் லால்லத்துங்கிற வார்த்தை இருக்குல்ல, லால்லத்துங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், உயிருள்ளவை நம்மளை காண நம்மளை விட்டு போயிரும்ல, அதுக்கு தான் லால்லத்துமாங்க, லாயத்துன்னு சொல்லுவாங்க, அது வந்து உயிரற்றவை காணாமல் போயிரும்ல, நம்ம மிஸ் பண்ணியிருப்போம்ல, அதுக்கு வேறு வார்த்தை இருக்கிறது. லால்லத்துங்கிற வார்த்தை என்னென்னு கேட்டால், தவறி போன கால்நடைகளைன்னு அர்த்தம், தவறி போனதைன்னு கிடையாது, அந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை இருக்குது, மண் சமய ரஜுலன் என் சுது லால்லத்தன் ஃபில் மஸ்ஜித், லால்லத்தன் வருது, லால்லத்துங்கிறது வந்து வழி தவறி போனது, வழி கேட்டுக்கலாம் லலாலத்துன்னு சொல்கிறோம்ல, குழல் லாலின்ங்கிறீங்கல்ல, அதெல்லாம் வந்து இப்போ அதுவாக நம்ம வழி தவறி போகிறதுக்கு சொல்கிறது. அப்போ மண் சமய ரஜுலன் என் சுது லால்லத்தன், நம்மளை விட்டு தவறி போன ஒன்றை ஒருத்தன் வந்து பள்ளிவாசலும் தேடுறான், ஒரு ஆட்டை வந்து காட்டில் விட்டுவிட்டான், அங்கே தான் அங்கே பள்ளிவாசலே தவறி போயிருக்கேன், எங்கேயோ தொலைச்சி விட்டான், இங்கே பள்ளிவாசல் வந்து கத்துறது, இங்கே ஆடை காணாம பார்த்தீங்களாங்கிறது, ஆட்டை இது கூட பள்ளிவாசலில் தேடுற, பள்ளிவாசலில் தொலைஞ்சது பள்ளிவாசலில் தேட முடியும், பள்ளிவாசலில் ஃபோனை வச்சுருந்தோம்னு சொன்னால் யாராவது பார்த்தீங்களான்னு கேட்டோம்னா அதுக்கு இது பொருந்தாது. அந்த லால்லத்துங்கிற வார்த்தைக்கு வந்து அரபியில் ரெண்டாக பிரித்து வச்சுக்கிறாங்க, அதாவது தவறி போனது என்பது உசுருள்ளவை தவறி போனால் லால்லத்தும்பாங்க, அது இல்லாத சொல்லுக்கு வேறு வேறு அது பின்னாடி சொல்கிறேன், வேறு ரெண்டு மூணு சொல் இருக்குது. அப்போ இந்த ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், லால்லத்தன் வழி தவறி போன கால்நடைகளை தவறவிட்ட கால்நடைகளை எவன் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து தேடுறான், பள்ளிவாசலில் தேடினா நீ எங்கேயோ தொலைச்சி விட்டு இங்கேயே அது இருக்க போகுது, பள்ளிவாசல் வரவன் அதை பார்த்தாவது இருப்பானா, நீ வெளியே போய் தேட வேண்டியாடா, இங்கனக்குள்ளே தொலைச்சதை கேட்டால் இங்கே தான் இந்த பள்ளிவாசலில் மிஸ் பண்ணது, பள்ளியில் தான் கேட்க முடியும். இந்த ஹதீஸில் தடை எதுக்குன்னு கேட்டால், எங்கேயோ காணாக்கி விட்டு வந்த கால்நடை ஆட்டை பற்றி மாட்டை பற்றி என்ன செய்கிறான், என் மாட்டை காணா நீங்கள் பார்த்தீங்களான்னு என் பள்ளிவாசல் வந்து கேட்குறான், பள்ளிவாசலில் என் மாட்டை காணாக்கிட்டான், மாட்டை காணமாக்குனது எங்கே, வேற எங்கேயோ காட்டில் காணாக்கியிருக்கான், ரோட்டில் காணாக்கியிருப்பான், தெருவில் காணாக்கியிருப்பான், அப்போ எங்கேயோ காணாக்கி விட்ட கால்நடைகளை பற்றி
பள்ளிவாசலில் வந்து கேட்டால் அவனுக்கு கிடைக்காமல் போட்டு முடியாது, இது பள்ளிவாசல் அதுக்குள்ள இடமா அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்கிறாங்க. அப்போ இந்த லாலத்துங்கிற வார்த்தைக்கு வந்து தமிழில் இப்படி ரெண்டு சொல் இல்லாததுனால காணாமல் போனதுன்னு தான் மொழிபெயர்க்க வேண்டியிருக்குது. இப்போ காணாமல் போனதுங்கிற தமிழை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் என் பர்ஸு பள்ளியாசலில் காணாக்கணா கூட கேட்கக்கூடாதுன்னு அர்த்தமாயிரும். ஆனால் ஹதீஸ் வந்து பர்ஸை பற்றி பேசலை, ஃபோனை பற்றி பேசலை, எதை பற்றி பேசுறது, மூவ் ஆகும்ல அதுவாக நவந்து போகும்ல, உயிருள்ளவை, உயிருள்ளவைனா என்ன, ஒரு ஒரு கிளியாக இருக்கலாம், ஒரு புறாவாக இருக்கலாம், ஒரு முயலாக இருக்கலாம், பறவை ஏதாவது ஒன்று அது மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அதை என்ன செய்யுது, அங்கேயே வந்து கேட்குற பள்ளியாசலில், வெளியே தானே போயிருக்குது, வெளியில் போய் தேடு அப்படிங்கிற விஷயம். இன்னும் இன்னும் சொல்ல போனால் இதே முஸ்லீமில் இது இதுக்கு அடுத்த ஹதீஸ், அதுக்கு அடுத்த ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், அன்னரஜுலன் நஷத ஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதில் வந்து ஒரு மனிதர் வந்து தேட சத்தம் போட்டு தேடினார். ஃபொகால் அவர் சொன்னார், மன் தா இலல் ஜமலில் அஹ்மரி, என்னுடைய சிவப்பு ஒட்டகத்தை யார் பார்த்ததுன்னு கேட்குறாரு. இந்த அதுக்கு ரசூல் ஒட்டகத்தை தேடும் போது சொல்கிறாங்க ரசூல்லா. முதல் ஹதீஸில் லாலத்துங்கிறாங்க, ரெண்டாவது ஹதீஸில் என்ன வருது, அதே முஸ்லீமில் அடுத்த ஹதீஸ், மன் தா இலல் ஜமலில் அஹ்மர், சிவப்பு ஒட்டகத்தை காணா யாராச்சும் பார்த்தீங்களாங்கிறார். சிவப்பு ஒட்டகத்தை பள்ளியாசர் உள்ளே வச்சுருப்பார், எங்கேயோ வர்ற இடத்துல எங்கேயோ காணிக்கிட்டார் வந்து இங்கே வந்துட்டு சேவப்போட்டியில் பார்த்தீங்களான்னு கேட்டிங்கன்னா, அப்போ இது தேவையற்ற வேலை, அங்கே பள்ளிவாசலில் இருக்க சான்ஸே கிடையாது, பள்ளிவாசலில் வந்து விசாரிக்கிற அவசியமும் கிடையாது, தொலைச்ச இடத்துல விசாரி, அல்லது இந்த ஆளுக்கு யாராவது பார்த்துருப்பாங்கன்னா வெயிட் பண்ணி வெளியே வந்தவொன்னே என் ஊட்டகத்தை காண யாராவது பார்த்தீங்களான்னு கேளு. அப்போ பள்ளிவாசலுக்குள்ளே வந்து ஆடு மாடுகளை தேடுவதைத்தான் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க என்பதற்கு தான் அடுத்த ஹதீஸில் ஜமலுல் அஹ்மர்னு நினைஞ்சிருச்சு வந்துருச்சு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து சுபுலு சலாம், இந்த ஹதீஸுக்கு விரிவுரை எழுதக்கூடிய நூலு சுபுலு சலாம் என்பது, அது என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஒல் ஒல் ஹதீஸு தலீலும் அலா தஹரீமி சுவாலி அல்லாலத்தில் ஹயவானி ஃபில் மஸ்ஜித், மஸ்ஜிதில் ஹயவான், ஹயவான்னா உயிருள்ளவை, உயிருள்ளவற்றில் காணா போனதை தேடுவதை இது தடுக்கிறது, காணா போன பொருளை தேடுவதை தடுக்கலையாம். லாலத்தில் ஹயவான்ட்டாங்க, ஹயவான்னா உயிருள்ள ஜீவன்கள், ஜீவ உயிரினங்களை ஜீவராசிகளை தேடுவதை பற்றி ஹராம் என்று சொல்கிறது. ஒஹல் யுல் எல் ஹகுபிஹி சுவாலன் கைரிகா மினல் மத்தாய், மற்ற பொருள்கள் இதில் அடங்குமா என்பதை சிந்திக்க வேண்டிய விஷயம், ஹதீஸில் அது கிடையாது, வேறு பொருளையும் தேடுவது இதில் அடங்குமா என்பதை நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்னு கேட்டால், இந்த ஹதீஸுடைய வாசகம் சொல்வது வந்து ஆடு மாட்டை தான் தேடக்கூடாது, பள்ளி வாசலில் வந்து என்ன செய்யக்கூடாது, ஆடு மாடு கொக்கு உயிர் கொக்கு குரங்கு முயல் வளர்ப்பு வளர்ப்பு பிராணிகள் பூனை இதெல்லாம் தேடக்கூடாதுன்னு வருது. அதே மாதிரி வந்து மிராத்துல் மஃபாத்திஹின் அந்த மிஷ்காத்துக்கு ஷரஹ் இருக்குது, இதெல்லாம் மொழிக்கு உள்ளதை வந்து எந்த கிதாபில் தான் எடுத்துக்கலாம், அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒஹிய அதில் சொல்கிறாங்க, ஒல் லாலத்து, லாலத்து என்பது துத்துலக்கோட தக்கரி ஒல் உன்சா, ஆணு பெண் எல்லாத்துக்கும் சொல்லப்படும்ன்றாங்க. அடுத்து அவர் சொல்கிறாரு, ஒஹிய முகுத்தசத்துன் பில் ஹயவானி, இது உயிரினங்களுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாகும், லாலத்து காணாமல் போனதுங்கிறது வந்து காணாமல் போன உயிரினம், காணாமல் போன ஜீவராசி அதுக்கு தான் உள்ளது. ஒய்காலுடைய கயிறில் ஹயவான், உயிரற்றவைகளுக்கு என்ன சொல்லப்படும் என்று கேட்டால், லாயவுன் லஹீத்துன், லஹீத்து லா இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, லாலத்து சொல்ல மாட்டாங்க, லாலத்துங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஆடு மாடுக்கு தான், ஆடு மாடு இல்லை எல்லா ஜீவராசிக்கு தான் சொல்லுவாங்க. ஒருவன் தன்னுடைய ஜீவராசியை வளர்ப்பு பிராணிகளை தொலைச்சிட்டான் என்று சொன்னால் அதை வந்து பள்ளிவாசலில் தேடாது, ஏன்னா தேவையற்றாமல் கேட்குறேன், பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் நீ தொலைக்கல, எங்கேயோ தொலைச்சிருக்கிற, அது பள்ளிவாசலுக்கு வரப்போகிறதும் இல்லை, எங்கேயோ எங்கேயோ சுற்றிட்டு இருக்க போகுது, அதை எதுக்கடா இங்கே வந்து தேடுறேன்னு ரசூல் அல்லாஹ் செய்கிறாங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. அப்போ கயிறு ஹயவான் இல்லாதா இருந்தால் லாலத்துன்னு போட மாட்டாங்கண்ணா, லாயுன் அல்லது லஹீத்துன் இந்த வார்த்தை வந்தால் தான் வேறு பொருள் வந்து காணா போன விஷயத்துக்கு வரும். அதனால் இந்த ஹதீஸ் இருக்கிறது என்றாலும் காணா போனதை தேடக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் வரவில்லை. ஆனால் தமிழில் காணா போன காணாமல் போன ஜீவராசிகளைன்னு சேர்த்து மொழிபெயர்க்கணும், ஏன்னா அந்த சொல்ல நம்ம ரெண்டு வித்தியாசத்துக்கு ரெண்டு சொல்லு இல்லை என்று சொன்னால் மொழிபெயர்க்கக்கூடியவர்கள் எப்படி பண்ணணும்னு கேட்டால், காணாமல் போன கால்நடைகளை பள்ளியில் தேடக்கூடாது, கால்நடைகளை தான் தேடக்கூடாதுன்னு வருதே தவிர, நம்ம பள்ளிவாசலில் இருக்கிறோம் உங்களுக்குள்ளே ஃபோனை வச்சுட்டு தொழுது தான் காணோம், எங்கே அந்த ஃபோன் வச்சனை பார்த்தீங்களான்னு அங்கே கேட்க வெளியே கேட்க முடியும், அதை தடுக்கலை இந்த ஹதீஸு, இந்த ஹதீஸை தடுத்ததை எதுக்கு, அதையும் சத்தம் போட்டும் தேடக்கூடாது, அதை கூட
மயக்கம் பிடிச்சி அலறக்கூடாது. பார்த்தியாரா, பார்த்தீங்களா, ஃபோனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பள்ளியாசலில் தான் கேட்க, பள்ளியாசலில் தொடஞ்சால் பள்ளியாசலில் கேட்க முடியும். அவனை கூட பைக்கு சாவியை வச்சுட்டு வந்தேன் எடுத்துக்கலான்னு கேட்டால் பள்ளியெல்லாம் கேட்க முடியும். இதெல்லாம் குற்றமான குற்றம் கிடையாது. காணாமல் போன கால்நடைகளை தேடக்கூடாது என்பதற்கு தான் ஹதீஸ் இருக்கே தவிர, காணாமல் போன எதையும் தேடக்கூடாது என்றதுக்கு என்ன இல்லை, ஹதீஸ் கிடையாது அப்படிங்கிற என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். பள்ளிவாசலில் வந்து வேறு வேறு பொருள் காணாப்போனால் அறிவிக்கலாம். எதை அறிவிக்கக்கூடாது, கால்நடைகளை மிஸ் பண்ணிட்டான்னா இங்கே வந்து அறிவிக்காத, கால்நடைகள் வந்து அதுவாக ஓடி போகிறது, எங்கனே ஓடி போயிருக்கும், அதுதான் விஷயம்.